இன்னைக்கு நம்ம திரைமுக நிகழ்ச்சியில இயக்குனர் ஜமீல் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மகா படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, தொடர்ந்து சிட்டியில பெண் குழந்தைங்க காணாமல் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கொடூரமா பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில ஹீரோயினுடைய மகளும் காணாமல் போறாங்க. இந்த முறை அந்த கடத்தல்காரன் பணம் கேட்டு டிமாண்ட் பண்றான். இந்த கேஸ் எந்த ரூட்ல போகுது அப்படின்னு தெரியாம போலீஸே திணறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நம்ம மெயினாக பார்க்க போனதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் சிம்பு நடிச்சிருக்காருன்றதும், இந்த படத்தில் அவர் ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க போயிட்டு கதையை கேட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி அவருடைய கதையை வந்து அவருடைய கேரக்டரை டெவலப் பண்ணி நிறையா சீன்ஸ் எடுத்ததாகவும் சொன்னாங்க. படத்தை போய் பார்த்தா படத்தில் சிம்புவே இல்லை, ஆனால் சிம்பு மாதிரியே சிம்புக்கு ஒன்றோட சித்தப்பா மாதிரி ஒருத்தர் நடிச்சிருந்தார். ஏறக்குறைய சிம்பு மாதிரி தான் இருந்தார் அவரும். அவருக்கு ஃபைட்டு எல்லாம் கூட இருக்குது, சாங்கெல்லாம் கூட இருக்குது. ஃபைட் சீன்லாம் அவரால் வந்து கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் அரைக்கறைக்கு தான் நடக்கிறாரு. அதனால ஃபைட்டர்ஸே வந்து அவங்களே வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு அறிவாங்க கீழே கீழே விழுந்துடுறாங்க. யாராவது சிம்புக்கு சித்தப்பாவோ ஒரு கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு சொன்னால் இவரை கரெக்டாக சாய்ஸ் பண்ணலாம், ரொம்ப அற்புதமாக இருப்பார். படத்தில் சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான ஆளை காட்டுறாங்க. அவருக்கு மண்டையெல்லாம் ஷேவ் பண்ணி அரை மண்டையாக காட்டுறாங்க. அவர் ஏன் அரை மண்டையாக காட்டினாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு சீன் வருது. அங்கே தான் இது சீரியஸான படமா காமெடி படமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நில குறைஞ்சி தடுமாறாமல் இருக்கணும். இது சீரியல் கில்லர் படம் இல்லையா அப்படின்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வேணும்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. அவரை வந்து நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி கூட்டி வந்திருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அவர் வழக்கம் போல் வந்து வந்து நின்றுட்டு போயிடுறாரு. அவர் மட்டும் வழக்கம் போல் வீட்டிலே இருந்தார்னா இவர் கேரக்டருக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்காக வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இவர் தட்டி பறிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த சிம்பு மாதிரி ஒருத்தர் படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொன்னோம்ல, அவர் சிம்பு மாதிரியே படத்துக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ அவர் வந்து பஞ்ச டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை டப்புக்குன்னு ஒரு கதையை முடிச்சு விட்டாங்க, இல்லைன்னா அவர் வேறு எந்த உயிரை எடுத்துருப்பார். படத்தில் ஒன்று ரெண்டு முக்கியமான ஆர்டிஸ்ட்டை போட்டோம், இனி கதை எதுக்கு திரைக்கணை எதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு படத்துக்கு செலவும் பண்ணக்கூடாதுன்னு சவதை எடுத்துகிட்டு வந்து படம் எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மைக்காவது ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி பண்ண வேணாமா? போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க, அதில் பார்த்தா ஒரு நாலு டிவியை மாட்டி வச்சுட்டு நாலு போலீஸ்காரங்க உட்காந்துக்கிட்டு அது சைபர் க்ரைம் மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாலு பேரும் டைப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எவ்வளோ சீரியஸான ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தாலும் அவன் டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாம ஒன்றா நம்பர் உப்மா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி ஹன்சிகா நடித்த 50வது படம், அவங்க தான் மெயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்தாங்க. படம் ஒரு 40 வாட்டி ஆரம்பித்து 40 வாட்டி நிப்பாட்டியிருப்பாங்க. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ நிப்பாட்ட போகிறாங்கன்றது ஒரு திகிலாகவே இருந்தது. அதை படமாக எடுத்திருந்தால் கூட நிறையா டேன் ட்விஸ்ட்டோட ஒரு படமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தா ஃப்ளாட்டாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர்